இது பிரைவேட் பார்ட்டி தான், டிஜே எல்லாம் வச்சு நம்ம அட்ராசிட்டி தான் ஆகுது. எல்லா இடத்துலயும் இந்த டிஜே தான் போட்டு ஆடிக்கிட்டு இருக்காங்க. எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா இலவு வீட்டுல கூட கொண்டு வந்துருவாங்க எவ்வளவு இருக்கு போற மக்கள். அந்த லெவல்ல பாத்தீங்கன்னா டிஜேக்கள் அவ்வளவு அதிகமா இருக்காங்க, பெருமையா பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல அப்படி போட்டு இவ்வளவு சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு நான் சொல்லணும். இருந்தாலும் அதற்கும் ஒரு திறமை வேண்டும் அப்படிங்கிற டக்கு டக்குன்னு மாத்தணும் கிருட்டு கிருட்டுன்னு சொல்லிட்டு பொண்ணுங்க எப்படி பார்த்தீங்கன்னா டக்குன்னு இன்னொரு பேருங்க அந்த மாதிரி அதாவது திறமைகள் வேண்டும் அப்படிங்கிறேன். புரிகிறதா? நான் உங்கள் ட்ரெண்டிங் ஜோசியக்காரன் உன்னிய கொடி பேசிட்டு இருக்கேன். தி ஷோ நேம் இஸ் ராசி டேக் இட் ஈஸி. நான் இருக்கும் வரை உங்களுக்கு எந்த கவலையும் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறேன். புரிகிறதா? ஒவ்வொருத்தரும் ஒரு மேனலிசம், இப்படி ஒருத்தர் பண்ணுவார் அது இப்படி ஒருத்தர் பண்ணுவார், அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இப்படி ஒருத்தர் ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி பண்ணுவார். அந்த மாதிரி மேனலிசம் தான் நம்ம கற்றுக்கணும், கொஞ்சம் ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். புரிகிறதா? இன்றைக்கு நாம் என்ன தேதியில் நின்று கொண்டிருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5/5/2022 5/5/5/5 சொல்லிட்டு ஒரு டைலாக் கூட வரும். அதனால் 5/5/2022 வியாழக்கிழமையில பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம அழகாக நின்றுட்டு இருக்கோம் அப்படின்னு நான் சொல்கிறேன். முதலில் இன்றைக்கு நல்ல நேரம் எப்போது அப்படின்னு பார்த்தோன்னா காலையில 10:30 to 11:30 வரைக்கும் இன்றைக்கி நல்ல நேரம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நல்ல நேரத்தை வந்து நேற்று சொன்னது தாண்டா இன்றைக்கும் திரும்பி திரும்பி சொல்ல வைக்காதீங்க, டெய்லி தாண்டா சொல்கிறேன் நல்லது பண்ணு நல்லது பண்ணு நல்லது பண்ணு சொல்லிட்டு. நம்ம ஷோவை பார்த்துட்டு ஒருத்தர் நல்லது பண்ணாங்கன்னா அதோட வெற்றி நமக்கு தான் அப்படிங்க. புரிகிறதா? நம்ம செய்யக்கூடிய காரியம் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர்லாம் சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கொரோனா டயத்தில் வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து சாப்பாடு வாங்கி கொடுத்தீங்க, உதவி பண்ணீங்க, அதையே வந்து இன்ஸ்டாகிராமில் எடுத்து போட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. படம் போடுறியா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. போட்டு போ சொல்லிட்டு போ, ஒன்றும் கிடையாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இவனே பண்ணுறான் நம்ம பண்ணா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பண்ணுவாங்க. அதுக்காண்டி தான் பண்ணுறது, இது ஒன்றும் படமோ எதுவுமோ கிடையாது. புரிகிறதா? அதனால் நீ நல்லது செய்கிறது பார்த்தீங்கன்னா தெரிகிற மாதிரி செய். பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க போய் ஆசிரமத்துக்கு போய் காசு கொடுக்குற, இல்லை சாப்பாடு போடுற அப்படின்னா, பர்த்டேக்கு வந்து செலிப்ரேட் பண்ணுற அப்படின்னா பண்ணு, போஸ்ட் எடுத்து போடு, ஒரு தப்புமே கிடையாது. 1000 பேர் 1000 பேர் சொன்ன ஒன் போஸ்ட்டை பார்த்துட்டு நிறைய பேர் என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, இவரே போய் பண்ணியிருக்காரு நம்ம போய் பண்ணலாம். ஒரு சில பேர் பண்ணி இவர் பண்ணியிருக்காரு, ஒரு சில பேர் இந்த நாயே பண்ணுது நம்ம பண்ணலாம் என்னன்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க. அதனால் நல்லது செய்கிறது வெளியில் தெரியப்படுத்தி செய்யலாம், ஒன்றும் கிடையாது சொல்கிறேன். புரிகிறதா? அடுத்ததாக இன்றைக்கு யமன் எப்பொழுது வருகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா 6/7 இயர்லியாகவே மார்னிங்கே வந்துடுறாரு. பார்த்தீங்கன்னா காலங்காத்தாலே வந்துடுறோம், காலங்காத்தாலே கற்றுக்க பால்காரன் தான் வரும். சில பேர் பார்த்தீங்கன்னா கடன் அவ்வளோ வாங்கி வச்சுருப்பான், அவ்வளோ கடன் அப்படியே தலை வரைக்கும் கடன் இருக்குது அப்படின்னு, இவ்வளோ கடன் இருக்குது முட்டிக்காலம் இவ்வளோ தூரத்துக்கு கடன் வாங்கியிருக்காங்க அப்படின்னு. அப்போனா எத்தனை கோடி வாங்கியிருப்பாங்க? நான்லாம் கடன்லாம் வாங்க மாட்டேன், இத்தனை கோடி கடன் கொடுத்துருக்கேன், 25,000 கோடிக்கு மேலே கடன் கொடுத்துருக்கேன். எடிட்டருக்கே பார்த்தீங்கன்னா அவன் பயலுக்கு கடன் கொடுத்துருக்கேன் ஒரு பார்த்தீங்கன்னா 5,000 கோடி கேட்டான். ஒரு கேமரா வாங்கணும், நியூ கேமரா வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேமரா பிடிக்கத்தலன்னு சொன்னால் நான் தான் ஒரு தடவை ஹேண்டில் பண்ணலாம் கற்றுக் கொடுத்தேன். சரி பலடிப்பாங்க கண்டிப்பாக அடிச்சாடிச்சு போகிறாங்க நம்ம பயிலுக்கு தான். அதனால் நம்மளும் கடன் கொடுக்குறோம், கடன் கொடுக்கறது வந்து தப்பு அப்படிங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா கடன் கொடுக்கறதும் தப்பு வாங்குறதும் தப்பு. பார்த்தீங்கன்னா கடனாக கொடுக்காத, திரும்பி வேணான்ற மாதிரி கொடுக்கல, உனக்கு இருக்கும் சரி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கொடுக்கும். கடனாக கொடுக்காத யாருக்கும் கடன் கொடுக்கவும் கூடாது, கடன் வாங்கவும் கூடாது. புரிகிறதா? அதனால் இன்றைக்கு யமன் எப்பொழுது வருகிறான் பார்த்தா இயர்லியாகவே காலையிலே வந்துடுறாரு. பார்த்தீங்கன்னா 6/7 ஷார்ப் டைமில் பார்த்தீங்கன்னா பஞ்சுவலாக இருப்பார், கரெக்டாக இருக்கும். எப்போதும் வந்து நம்ம பஞ்சுவல் தான் எப்போதும் ரொம்ப முக்கியம். நம்ம பஞ்சுவலை பார்த்தா அடுத்தவங்க பயப்படணும். 6 மணிக்கு சொல்கிறோன்னா 6 மணிக்கு அங்கே இருக்கணும், 7 மணிக்கு சொன்னால் 7:30 ஆஃபீஸ் ஓப்பன் ஆகணும், 10:30 அங்கே இருக்கணும், 10:28 நம்ம கார் உள்ளே வரணும். ஆனால் இப்படி இருக்கு, ஆனால் அவங்க ஓனர் பயப்படும் நம்மளை பார்த்துட்டு, நம்ம பண்ணுறதை பார்த்துட்டு விரட்டி விடுற அளவுக்குலாம் இருக்கணும்.
அதனால் எப்போதும் பஞ்சுவல் வேணும். ஆனால் சிறு வயதிலிருந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும், புரிகிறதா? அடுத்ததாக இந்த கிராவு காலம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1-3 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ராகு காலம் நடக்குது. இந்த ராகு கால நேரத்தில் பார்த்தீங்கன்னா நல்லது விதமாக செய்ய மாட்டாங்க, எதுவுமே செய்ய மாட்டாங்க, அமைதியாக தான் இருப்பாங்க. இந்த மாதிரி நீங்களும் அமைதியாகவே இருந்தீர்கள் என்றால் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது, புரிகிறதா? அடுத்ததாக குளிகை இன்னைக்கு எப்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 to 10:30, 9 மணிலேருந்து 10:30 மணி வரைக்கும் இன்னைக்கு குளிகை நடக்குது. இந்த குளிகை நேரத்தில் என்ன பண்ணணும்னா அன்னதானம் போய் பண்ணலாம். அன்னதானம் பண்ணுங்கள், ரெகுலராக நீங்கள் நல்லதாக பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. அந்த இடத்துல மட்டும் மோஸ்ட்லி கெட்டது மட்டும் பண்ணாது, சைலண்ட்டாக இருக்கிறது, லூப் மோடாகிட்டே இருக்கும், திரும்பி திரும்பி கெட்டதாக பண்ணுவீங்க, கெட்டதாக நடந்துருக்கும். அதனால் கெட்டது பண்ணாமல் நல்லது இந்த நேரத்தில் குளிகை நேரத்தில் பண்ணிங்க, நல்லதாகவே நடந்துகிட்ருக்கும், புரிகிறதா? அடுத்ததாக இன்றைக்கு சந்திராஸ்தமம் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனுசம், அனுசம் நட்சத்திரத்திற்கு இன்றைக்கு சந்திராஸ்தமம் நடக்கிறது. சந்திரனுடைய பார்வை பார்த்தீங்கன்னா உங்கள் மேலே படுது அப்படின்னு சொல்லி, அதனால் அவங்க என்ன பண்ணணும், எதுவும் பண்ணக்கூடாது, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் சைலண்ட்டாக தான் இருக்கணும். சந்திராஸ்தம் அடையத்துலேயே பார்த்தீங்கன்னா எது எது நடக்கக்கூடாதெல்லாம் நடக்கும், போட்டு படுத்து நம்மளும் வாயை கொடுப்பாய், அடிப்பாய், தொந்தரவு செய்வார்கள், நோண்டிக்கிட்டே இருப்பாய். அதனால் இன்றைக்கு ஒரு நாள் மட்டும் சைலண்ட்டாக இருக்க, புரிகிறதா? அடுத்ததாக நம்ம 12 ராசி பலன் சொல்ல போகிறோம். முதல் ராசி மேசராசிக்கு இன்னைக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெற்றி அளிக்கும் அப்படின்னு செய்கிற தொழில் நல்லாவே பார்த்தீங்கன்னா இன்வால்மெண்ட்டோட பண்ணினாவே வெற்றி அடையும், தோல்வியே இருக்காது. தோல்வி அடைஞ்சாலும் பார்த்தீங்கன்னா பழகிக்கணும், எத்தனை தடவை தோக்குறியோ தோத்துக்கிட்டே இருந்தாலும் பழகணும். தோல்வியில் பார்த்தீங்கன்னா தோல்வியில் நம்ம ஒன்று கற்றுப்போம் கண்டிப்பாக, எல்லாருமே பார்த்தீங்கன்னா தோத்தாங்கன்னா ஒரு விஷயத்த கற்றுப்பாங்க. அதனால் தோத்துக்கிட்டே இருந்த நீங்கள் இன்றைக்கு ஜெயிக்க போகிறீர்கள், வெற்றி அடைய போகிறீர்கள் மேசராசிக்காரர்கள். இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா தோல்வியாக போயிட்டுருக்கும், என்ன பண்ணாலும் பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்று பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணுக்கு டேட்டோ இங்கே இருக்குன்னு வச்சுக்கோ, அது அழகாக இருக்குன்னு நம்ம பார்ப்போம், பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்த நேரம் அது கீரலாயிடும். நம்ம ஒரு பொண்ணு வண்டி வாங்கியிருக்கோம், அந்த பொண்ணு நல்லா வண்டி ஓட்டுதுன்னு பார்ப்போம், போய் வண்டியில் விழுந்து ஐயோ நம்மளுக்கு அதிர்ஷ்டம் கெட்டவனன்னு, அப்படியெல்லாம் கிடையாது, ஒன்றுமே கிடையாது, நம்ம மனசுக்கு நல்லதாக பண்ணாலே போதும், புரிகிறா? அதனால் இன்றைக்கு வெற்றி உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். அடுத்ததாக ரிஷபராசிக்கு இன்னைக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைவு, மன நிறைவு ஏற்படும் அப்படிங்கிற, என்ன நிறைவு, மனசே காணும் அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டு இருப்பாங்க, இன்சைட் இருக்க அந்த சைட் இருக்க அப்படி நீயா நீயா அப்படின்னு சொல்லிட்டு அட்ட டயத்தில் ரெண்டு காதெல்லாம் பண்ணுறாங்க, பண்ணிவிட்டு அதுலேயும் வெற்றி அடைகிறேன், வெற்றி அடைஞ்சு ரெண்டையெல்லாம் வச்சு ஓட்டுறாங்க, அது வேறு விஷயம். இருந்தாலும் அதெல்லாம் ரியல் லைஃப்பில் சுலபம் கிடையாது, மிகவும் கடினம் அப்படிங்கிறேன். அவங்க படத்துக்காண்டி ஓட்டுவாங்க, நீ ஓட்டினீன்னா கஷ்டம், புரிகிறதா? அதனால் இன்றைக்கு ஒரு விதமான மன நிறைவு உங்களுக்கு ஏற்படும், சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா நம்ம நல்லது நம்மளுக்கு ஏதோ பண்ணுறதை விட அடுத்தவங்களுக்கு நம்ம ஒரு விஷயத்தை டீச் பண்ணுறோம், சொல்லி கொடுக்குறோம், இல்லாட்டி அடுத்தவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு உதவி செய்கிறோம், காசு கொடுக்குறோம், சாப்பாடு வாங்கிக்கோ, ஏதோ ஒன்று பண்ணுறோன்னு வச்சுக்க, அது நம்மளுக்கு அவ்வளோ திருப்தியாக இருக்கும், மன நிறைவாக இருக்கும். நம்மளுக்கு செய்கிறத விட அடுத்தவங்களுக்கு செய்கிறதுனால தான் மன நிறைவு இருக்கும். அதனால் ஏதாச்சும் ஒரு விஷயம் நீ பண்ணி உங்களுக்கு மன நிறைவு ஏற்படும், புரிகிறதா? அடுத்ததாக மிதுன ராசிக்கு இன்றைக்கு என்னென்னு பார்த்தா விருத்தி, வம்சம் கூட விருத்தி ஆகலாம், உங்கள் குடும்பத்தில் வம்சமே விருத்தி ஆகாமல் இருக்குன்னு சில பேர் சொல்லிகிட்டு இருப்பாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குழந்த பிறக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா 6-7 வருஷம்லாம் இல்லாமல் தவமாய் தவம் இருந்து ஒன்று பெற்றிருப்பாங்க, அது பார்த்தீங்கன்னா ஊரே இது பண்ணிக்கிட்டு இருக்கும், உங்கள் பேரே கெடுத்துக்கிட்டு இருக்கும், அந்த மாதிரிலாம் கெடுத்துக்கிட்டு இருக்காதிங்க. உங்களை எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்களோ அதுக்கு மேலே 2 மடங்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், புரிகிறதா? அதனால் இம்பார்ட்டன்ட் பேரண்ட்ஸ் இங்கே எவ்வளோ கொடுத்துருப்பாங்க, பால் ஊட்டி சீராட்டி எப்படி போட்டு வளர்த்துருப்பாங்க, அவங்கள போட்டு திட்டிக்கிட்டு இருப்பாங்க, இதெல்லாம் நல்ல பிள்ளையா, அதெல்லாம் அப்படிலாம் பண்ணாது, பாவண்டா பாவத்தை வாங்குறி, புரிகிறதா? அதனால் இன்றைக்கு ஒரு விதமான விருத்தி இருக்கும், உங்களுக்கு ஏதாச்சும் நல்லது கண்டிப்பாக நடக்கலாம், புரிகிறதா? அடுத்ததாக கடகராசிக்கு இன்றைக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரவு, பணம் வர, என்ன சாமி நீங்கள் அன்னைக்கும் பார்த்தீங்கன்னா வரவுன்னு சொன்னீங்க, வரவே இல்லையா, அதுக்கு நான் எஃபர்ட் நீ போட்டிருக்க மாட்டேன், நான் என் வாய் உருட்டிட்டு போகிறலாம் கிடையாது, நான் சொல்லுவேன் அதை நீ அந்த டெக்னிக்கை நீ ஃபாலோ பண்ண, பணம் காசுன்னு நிறைய டெக்னிக்காக சொல்லியிருக்கேன், அதை நீ ஃபாலோ பண்ணினால் டெக்னிக்கில் பாஸ் ஆகும். அதை விட்டுட்டு சும்மா வரவுன்னு சொல்லிட்டு நீ பாட்டு படத்தே கிடந்தீங்கன்னு வச்சு, எந்த வரவும் வராது, யாருமே வரமாட்டாங்க. அதனால் வரவு வர வேண்டும் என்றால் அதற்கான எஃபர்ட்ஸ் போட போட்டீங்கன்னா, அதனால் இன்றைக்கு அதுக்கான எஃபர்ட்ஸ் நீங்கள்
போடுவீர்கள், போட்டு ஏதாச்சும் ஒரு வரவு இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும், பண வரவு கண்டிப்பாக உறுதியாக ஏதாச்சும் அமௌண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கலாம். புரிகிறதா? அடுத்ததாக சிம்மராசிக்கு இன்னைக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறதி மறந்துடுறது, உள்ள மறந்துடுறது, டோட்டலாக எல்லாத்தையுமே மறந்துடுறது, எதை பற்றியுமே யோசிக்கிறது, ஃபுல் டோட்டலாக வேஸ்ட் ஆஃப் டைம், எல்லாத்தையுமே மறந்துடுறது. ஒரு விஷயத்தை கூட பார்த்தீங்கன்னா, நேற்று ஒரு விஷயம் சொல்லியிருப்பான்டா இன்றைக்கி மறந்துடுவோம், ஏதாச்சும் ஒரு விஷயம் சொல்லி வாங்கிட்டு வாங்க சொல்லியிருப்பாங்க மறந்துடுவான், வீட்டில் போய்ட்டு அடிப்பா பண்ணாட்டு. இப்போ என்னங்க வாங்கிட்டு வர சொன்னேன், இம்பார்ட்டன்ட்ல எதுக்கு மறந்தீங்கன்னு சொல்லிட்டு, அவங்களோட வழி அவங்களுக்கு தான். அதனால் ஏதோ ஒரு ஞாபகத்தில் பார்த்தீங்கன்னா மெனா பிடிச்ச மாதிரி தெரியுதுன்னு அந்த மாதிரிலாம் தெரியாதீங்க. இப்போ மறக்கிறது நல்லது தான், மறக்க வேண்டிய விஷயத்தை மறக்கிறது கிடையாது, மறக்கக்கூடாத விஷயத்தெல்லாம் மறக்காமல் அப்படின்னு இருக்கு. அதனால் இன்றைக்கு ஒரு விதம் மறதி உங்களுக்கு ஏற்படும், அந்த மறதியின் மூலியமாக நல்லது கூட ஏற்படலாம். புரிகிறதா? அடுத்ததாக கன்னிராசிக்கு இன்னைக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெல்ப்டு உதவி, உதவி செய்ய, உதவி செய்கிறனால நீங்கள் செய்கிற உதவினால வந்து அவங்களுக்கு நன்மையாக கூட நடக்கலாம். புரிகிறதா? சில பேர் வந்து ஹெல்ப்பை எதிர்பார்ப்பாங்க, ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எதிர்பார்ப்பாங்க, ஆனால் ஹெல்ப்பே பண்ண மாட்டாங்க. உனக்கு எதுக்கு நான் பண்ணணும், எனக்கு ஏதாச்சும் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்ப்பே பண்ண மாட்டாங்க. அதனால் வந்து ஏதாச்சும் ஒரு ஹெல்ப் இன்றைக்கி அவங்க இது பண்ணுவீங்க, அதன் மூலியமாக நன்மை உங்களுக்கு நடக்கலாம். மற்றவங்க நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க, உங்களுக்கும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டுட்டு இருப்பீங்க, அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஹெல்ப் பண்ணுவாங்க. புரிகிறதா? அதனால் தைரியமாக இருக்கும், இப்போது இந்த அடுத்த ஒரு உதவி எதிர்பார்க்கலாம், ரொம்ப நான் எதிர்பார்க்கேன், ஓரளவு எதிர்பார்க்க. புரிகிறதா? அடுத்ததாக இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, துலாம் ராசிக்கு இன்னைக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதாயம், ஆதாயத்துக்காண்டிதான் எல்லா பேரும் ஒரு எதுக்கா ஏதோ இருக்கும், இரு மாப்பிள்ள அவங்க கூட நான் போகிறேன், போனேன்னு ஏதாச்சும் எனக்கு கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன், ஏதாச்சும் ஏதாச்சும் வாங்கி கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன். சில பேர் பார்த்தீங்கன்னா, இவன் கூட போனாச்சு சரக்கு வாங்கி தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன், ஏதாச்சும் சாப்பாடு வாங்கி தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன். சில பேர் பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் பழகுவாங்க, எதுக்குடா ஃப்ரெண்டுடா அதனால நான் பண்ணுவேன்டா அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் பழகுற, அப்படி பழகுறவனை வந்து சேர்த்துக்கும், எப்போ பார்த்தாலும் எதிர்பார்த்துட்டே இருக்கேன், மச்சான் ஒரு எமர்ஜென்சி காசு அனுப்பிச்சு விட அப்படின்னு சொல்லிட்டு எஃப்எல் நாய் தெரியும், ரெண்டு ரூபா அமுச்சு விட அப்படின்னு சொல்லிட்டு, 98 ரூபா இருக்குது இல்லை 108 ரூபா இருக்குது, 2 ரூபா அமுச்சுன்னு சொல்லிட்டு காசுக்காகவே தெரியும் அவன்லாம் இது பண்ண, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் ஆதாயமே இல்லாமல் பழகுறிடம் பழகுங்கள். அதனால் ஏதாச்சும் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு ஆதாயம் இருக்கும் கண்டிப்பாக, ஏதாச்சும் ஒரு செயல் பண்ணி அதனால ஒரு ப்ராஃபிட் கூட வாங்கலாம். புரிகிறதா? அடுத்ததாக விருச்சகராசிக்கு இன்னைக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெருமை, பெருமைப்படுத்து, பெருமையாக இருக்குது, தற்பெருமை இருக்கக்கூடாது, பெருமை இருக்கலாம், தற்பெருமை எப்போதும் இருக்கக்கூடிய தன்னைத்தானே புகழ்ந்துக்கு. பார்த்தீங்கன்னா, நாங்கள் அப்படி, நாங்கள் இப்படி, ஆ அப்படிப்பட்ட வேண்டாம், என்னை பற்றி தெரியும், என்னை பற்றி கேட்டுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு, வாழ் சொல் வீரர்கள் வாழ் வீச மாட்டார்கள். புரிகிறதா? அதனால் முடியும் என்று சொல்லிக்கிட்டே பேசுறது முடிச்சிடலாம் அப்படின்னு, அதெல்லாம் முடியவே முடியாது, எதுவுமே சொல்லாமல் சில பேர் சைலண்ட்டாக இருப்பார். பார்த்தீங்கன்னா, அவருக்கு அவ்வளோ திறமை இருக்கும். பார்த்தீங்கன்னா, டேக்குன்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா, தளபதி எடுத்துக்கோங்க பார்த்தீங்கன்னா, அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அமைதியாக தெரியவர், பார்த்துருக்கேன் நான் நேரில் அன்னைக்கு கால் பேசும்போது கூட சொன்னேன், எப்படி இப்படி அழகா பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி. அதனால் டேக்குன்னு சொன்னால் அப்படி பிரமாதப்படுத்துவார். அதனால் நீங்கள் வந்து சைலண்டாக இருந்து சாதிக்கணும், தற்பெருமையாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி. புரிகிறதா? அதனால் இன்றைக்கு ஒரு விஷயம் மூலியமாக நீங்கள் பெருமைப்பட போகிறீங்க, நல்ல பெருமையாக இருக்கலாம். புரிகிறதா? அடுத்ததாக தனுசு ராசிக்கு இன்னைக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நன்மை, நன்மை பயக்கும், ஏதாச்சும் நன்மையான விஷயம் நடக்கும் உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா, வாழ்க்கை ரொம்ப சேடாக போயிட்டு இருக்கே சாமி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான், சேடாகவே போயிட்டு இருந்துச்சுன்னா இனி ஹாப்பி, எல்லாம் ஒரு பீரியட் தான். பார்த்தீங்கன்னா, நல்லது இருந்துச்சுன்னா கெட்டது, ஆரம்பம் ஒன்று இருந்தால் முடிவு என்பது ஒன்று இருந்துதான் ஆக வேண்டும் அப்படின்னு. அதனால் விளையாட்டில் பார்த்தீங்கன்னா, ஒரு கை ஓங்கி கொண்டிருந்தால் இன்னொரு கையும் ஓங்குவதற்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. அதனால் எந்த நினைச்சும் கவலைப்படாதீங்க, இன்னைக்கு உங்களுக்கு நன்மையாக ஏதாச்சும் விஷயம் தொடங்கு, எதுவுமே செய்யாமல் சைலண்ட்டாக இருந்துட்டு ஒரு ப்ரோஜனம், அதனால் ஏதாச்சும் ஒரு விஷயம் தொடங்கி அதன் மூலியமாக நன்மை இருக்கும். புரிகிறதா? அடுத்ததாக மகர ராசிக்கு இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நலம் தேறி வந்துக்கிட்டு இருப்பாங்க, முன்னை விட இப்போ பரவாயில்ல சாமி, எங்கள் வீட்டுக்கார் எல்லாரையும் விட்டுட்டார், எனக்காக அப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் பல கயிறு கட்டுறது, எது எது கயிறோ கட்டுறது பார்த்தீங்கன்னா அப்படி பயந்துட்டு இருப்பாங்க. யாருக்குமே பயப்பட மாட்டாங்களா, பொண்டாட்டி ஃபோன் பண்ணா அப்படி நடுங்குவாங்க,
டேய் அவள்கிட்ட என்ன சொல்கிறதுன்னு தெரிலடா அப்படின்னு சொல்லுங்க. ஏன்னா சமாளிக்க முடியாது. யாரை வேணால் நீ சமாளித்தா அவளை சமாளிக்க முடியாது. வாயும் அடக்க முடியாது, காதுன்னு பேசி கே இது பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். சொல்லிருப்பேன் நம்மளுடைய வரம் அப்படி அப்படின்னு. இதுலேயே 90s கிட்ஸாக இருக்கான், 2K கிட்ட போய் பண்ணுறான். 2K கிட்ட பண்ணிக்கிட்டு லைஃப் லாங் பண்ணுறீங்கன்னா அந்த பாய் பெஸ்டி அவங்களோட பேசு போகுது வருது ஏதோ பண்ணுறாங்க, டோலிகள் ஏதோ உருட்டிக்கிட்டு இருக்காங்க. அதனால் வேறு வழி கிடையாது. இப்படி தான் அமையணும்னு இருந்துச்சுன்னா அதுதான் அமைஞ்சு தான் ஆக வேண்டும். வேறு வழி கிடையாது. நல்லதாக அமைந்தால் நல்லதாகத்தான் இருக்கும். ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸாக செய்யும். ரெண்டு ப்ளஸ்ஸாக இருக்க வாய்ப்பே இல்லை. புரிகிறதா? அதனால் இன்றைக்கு ஒரு விதமான நலம் உங்களுக்கு ஏற்படும். உடல் நலத்தில் குன்றின்னு சொன்னால் நலமாக இருக்கும். புரிகிறதா? அடுத்ததாக கும்பராசிக்கு இன்னைக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புகழ் அடைவீர்கள். பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை பிறக்கும் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை மூலியமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ நன்மை இருக்கும். ஒரு சில பிள்ளைங்க இருக்கும் பார்த்தீங்கன்னா பிறக்கும் போது அது எதுவும் பண்ணாது பார்த்தீங்கன்னா அமைதியாகவே இருந்துகிட்ருக்கும். நாங்கள் இங்கே யோசிப்பாங்க வளர்ப்பு எது சரி அதுதான் தான் நல்லது சொல்லி வளர்த்துங்கன்னா அது எப்படி இருக்குது? சிறு வயசுலேருந்து அனுச்சு 5 வளையாது 50 வளையாது. அதனால் அப்போலேருந்து கட்டுப்பாடாக வளர்க்கணும். எல்லாத்தையும் சொல்லி ஊட்டி எல்லாமே சொல்லி வளர்க்கணும். நல்லதுலேருந்து எல்லாத்தையும் சொல்லு. ஒரு சின்ன குழந்தை சொல்கிறாங்க பிறந்ததுலேருந்து இத்தனை வயசு வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீ எத்தனை லாங்குவேஜ் சொல்லி கொடுத்தாலும் அதால் மைண்ட் பவர் இருக்கும், அதால் கற்றுக்க முடியும். அதனால் சொல்லிக் கொடுக்கணும், நல்ல லாங்குவேஜாக சொல்லிக் கொடுக்கணும். தமிழ் சொல்லிக் கொடுத்தோம், அதோட இங்கிலீஷும் சொல்லி. இங்கிலீஷ் பார்த்தீங்கன்னா கிளாஸ் மாதிரி எப்போதும் தேவைக்கு ஏற்ற மாதிரி போட்டுருக்கணும். நம்ம தமிழ் பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணு மாதிரி அந்த மாதிரி தமிழை சொல்லி அவ்வளோ விஷயங்கள் இருக்கு. திருக்குறளை சொல்லிக் கொடுக்கணும், அது எவ்வளோ விஷயம். 7 பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தை அடக்கியது எல்லாமே இருக்குது, எல்லா பொருட்களும் அதிலே இருக்கிறது. அதனால் அதெல்லாம் சொல்லிக் கொடுத்துடும். புரிகிறதா? அதனால் இன்றைக்கு ஒரு விதமான புகழ் அடைவீர்கள். ஒரு விஷயத்தை பண்ண முன்னாடி பண்ண விஷயமா இருக்கும், இப்போ வந்து புகழ்ந்துட்டு போகிறோம். அப்போவே நம்மளுக்கு அந்த பாராட்டு கிடச்சிருந்துச்சுன்னா மதிப்பு இருக்கும். லேட்டாக வர பாராட்டு எதுவுமே பார்த்தீங்கன்னா மனசு ஏற்றுக்காது அப்படிங்கிறோம். ஒன்று பிரியறதுக்கு முன்னாடி வந்து ஒட்ட வச்சிடணும், பிரிஞ்சு போயிடுச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியும். அதனால் ஒரு புகழ் இன்றைக்கு கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு. கடைசியாக இன்றைக்கு மீனராசிக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதரவு. தம்பி ஆதரவே இல்லாமல் பார்த்தீங்கன்னா யாரோட துணையுமே இல்லாமல் பார்த்தீங்கன்னா தனியாகவே இருப்பான், யார் ஹெல்ப்பும் கேட்க மாட்டான். தனியாகவே கல்யாணம், தனியாகவே வீடு கட்டுவோம், தனியாகவே சாதிப்போம், தனியாகவே நாட்டுக்கு போவோம், இங்கே வருவோம் போவோம் வருவோம் பார்த்தீங்கன்னா தனியாக எல்லாத்தையும் பிச்சு உதருவோம். அதுதான் வெற்றி, ரியல் வெற்றி, ரியல் ஹீரோ அப்படிங்கிற. தனியாக முயற்சி பண்ணணும். அப்பாவோட பேக்ரவுண்டில் வந்தேன், இவங்களோட பேக்ரவுண்டில் வந்தேன், அவர் ஹெல்ப் பண்ணார், அவர் கொடுத்தாரு, அது பெருமையா? அதுக்கப்புறமேட்டு உன் திறமையால வந்திருப்பா, அது வேற விஷயம். இருந்தாலும் தன்னிச்சையாக ஒரு மரம் வளர்ந்து வருது பத்தியா, எந்த ஒரு ஆதரவும். இப்போ வீட்டில் ஒரு மரம் தண்ணி ஊற்றி உரம் போட்டு வளர்த்து இது பண்ணிட்டு நல்லா வந்து காய் காய்ச்சுன்னா அது வரும். இதுவே பார்த்தீங்கன்னா காட்டில் ஒரு மரம் வரும், எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் மழையின் மூலியமாக காட்டின் இருக்கக்கூடிய இது மூலியமா அது எவ்வளவு பெருமை. அந்த மாதிரி தன்னிச்சையாக இருந்து ஆதரவே இல்லாமல் இருக்கு ஜெயிக்கக்கூடிய நாளாக உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஏதாச்சும் ஆதரவு தேவைப்பட்டுனா கூட உங்களுக்கு கிடைக்கலாம். புரிகிறதா? மீண்டும் ஒரு முக்கியமான எபிசோடில் வந்து நாளை காலை 7 வந்து உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ட்ரெண்டிங் ஜோசியக்காரன் புண்ணிய கோடி. அர்த்தமா என்னுடைய கார் வந்து வந்துடுச்சு, டிரைவர்லாம் போயிட்டாங்க, எங்கேயும் வந்து பிக்னிக் போய் காயப்படாது. அதனால் வந்து என்னுடைய கார் நானே டிரைவ் பண்ணிட்டு போ, அப்படி சாங்லாம் கேட்டுப்போம், அப்படி அருமையாக இருக்கும். கார் எடுத்து நான் போய் கிளம்ப போயிடுவேன். வாங்கடா காரை கொடுங்க, நான் கிளம்பிடுறேன். நான் உங்கள் ட்ரெண்டிங் ஜோசியக்காரன் புண்ணிய கோடி. பெரிய துறையிலிருந்து இப்ப சின்ன துறை வரைக்கும் வந்துட்டேன். எல்லா துறையிலையும் நாங்க இருக்கிறோம். டெய்லியும் பாத்தீங்கன்னா யூடியூப்ல பார்க்கலாம், காலையில எந்திரிச்சோன்னா யூடியூப்ல பாக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம PCTV சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. புரிகிறதா? அடுத்து